வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜெய்பால். நம்ம ஜேபி மல்டிஸ்போன் சேனல் மூலமா நம்ம இன்னைக்கு கத்துக்க போறது ஸ்கிப்பிங்ல ரெண்டு ஃப்ரீ ஸ்டைல் டெக்னிக் வந்து கத்துக்க போறோம். அந்த டெக்னிக்ஸோட பேர் பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹிப் ட்விஸ்ட், இன்னொன்று வந்து க்ரூகர். இந்த ரெண்டு டெக்னிக்கை நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, நமக்கு பேசிக்கா வந்து ஸ்கிப்பிங்கும் சிங்கிள் லெக் ஸ்கிப்பிங் மட்டும் பண்ண தெரிஞ்சாலே போதும். அப்படி பண்ண தெரிஞ்சவங்க இன்னைக்கு பண்ண போற டெக்னிக்ஸா ரொம்ப சிம்பிளா நம்மளால கத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல நிறைய ஃப்ரீ ஸ்டைல் டெக்னிக்ஸ் வந்து நம்ம கத்துக் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கத்துக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மேக்ஸிமம் பிசிக்கலா எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுதோ, அதாவது டெக்னிக்ஸ் நிறைய டெக்னிக்ஸ் கத்துக்கிறது எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுதோ, மென்டலாவும் நமக்கு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிங்கிள் ஹேண்ட்ல சிங்கிள் லெக்ல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட நியூரான்ஸ் வந்து மறைமுகமா நமக்கு ஆக்டிவ் பண்றோம். அப்படி நியூரான்ஸ் ஆக்டிவ் பண்றதுனால நம்மளோட டே லைஃப்லயும் சரி, நம்மளோட ஆக்டிவும் நல்ல எனர்ஜெட்டிக்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலோட இன்னைக்கான பயிற்சிக்குள்ள நம்ம போவோம். வார்ம் அப். நார்மல் ஸ்கிப்பிங் வந்து மினிமம் வந்து ஒரு 100 வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளால் இன்றைக்கி பண்ண போகிற ஹிப் ட்விஸ்ட்டுக்கு வந்து இது ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சிங்கிள் லெக் ஸ்கிப்பிங் இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம க்ரூகர் டெக்னிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணும். இந்த எக்ஸசைஸ் வந்து ஈச் லெக் வந்து 50 கவுண்டிங்கில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹிப் ட்விஸ்ட் ஸ்டெப் 1, ஃபஸ்ட்டு வந்து நேராக நின்றுட்டு ஹேண்டை வந்து ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு, இப்போ சைடில் வந்து ஹிப்பை மட்டும் ட்விஸ்ட் பண்ணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு, ரைட் சைடு லெஃப்ட் சைடு. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம வந்து அப்பர் பாடி வந்து நேராக இருக்கணும், ஹிப்பு மட்டும்தான் ஜம்ப் பண்ணி டர்ன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட பார்வையும் நேராக இருக்கணும், ஹேண்ட் வந்து சைட் பொசிஷனில் மெயின்டைன் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் மினிமம் 10 கவுண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும். ஸ்டெப் 2, ஸ்கிப்பிங் பொசிஷனில் நின்றுட்டு ஸ்கிப்பிங்கை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது சைடில் டர்ன் மட்டும் பண்ணணும். இதில் ஹிப்பு மட்டும்தான் ட்விஸ்ட் ஆகும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்போசிட் சைடு ஜம்ப் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்கிப்பிங்கை வந்து பழைய பொசிஷன் கொண்டு போகணும். இந்த எக்ஸசைஸ் மினிமம் வந்து ஈச் சைடு வந்து 10 கவுண்டிங் ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம ஜம்ப் பண்ணி டர்ன் பண்ண தேவையில்லை, சும்மா ஜஸ்ட்டு டர்ன் பண்ணாலே போதும். வீடியோவில் பார்க்கும்போது நமக்கு தெரியும். 3, இப்போ ஜம்ப் பண்ணி ஸ்கிப் பண்ண போகிறோம், அதாவது ஸ்கிப்பிங் ஃப்ரெண்டில் கொண்டு வரும்போது ஜம்ப் பண்ணி டர்ன் பண்ணி ஸ்கிப் பண்ணோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கிப்பிங்கை ஃப்ரெண்டில் கொண்டு வரும்போது ஜம்ப் பண்ணி சைடில் டர்ன் பண்ணி ஒரு ஸ்கிப் பண்ணிடணும். இது வந்து மெதுவாக ஈச் சைடு ஒரு ஸ்கிப்பிங் பண்ணாலே போதுமானது. பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக ஸ்கிப்பிங் போகிற அளவுக்கு நம்ம ஜம்ப் பண்ணாலே போதுமானது. ஒரு ஸ்கிப்பிங் ரைட் லெஃப்ட்டு மினிமம் வந்து ஈச் சைடு வந்து 10-15 கவுண்ட் வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. ஃபைனலாக ஹிப் ட்விஸ்ட், ஸ்கிப்பிங் பொசிஷனில் நின்றுட்டு ஸ்கிப்பிங்கை ஃப்ரெண்டில் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு சைடு டர்ன் பண்ணி ஸ்கிப் பண்ணோம், அப்படி ஆப்போசிட் சைடு, அதாவது ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1 சைடில் ஜம்ப் பண்ணி டர்ன், ஆப்போசிட் ஜம்ப் பண்ணி டர்ன். இப்படி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணும்போது ஒரு சைடு ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு வந்து கண்ட்ரோலும் எப்படி ஸ்கிப்பிங் பண்ணுற டெக்னிக்ஸும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை நல்லா நம்ம பண்ண பண்ண கண்டினியூவாக நம்ம ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1, 2, 3, 4 அப்படியே நம்ம ஸ்கிப்பிங்கை கண்டினியூவாக ஸ்லோவாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் வந்து நம்ம ஃபேஸ்க்கு நேராக வரும்போது ஜம்ப் பண்ணாலே போதுமானது. இப்போ பண்ண எக்ஸசைஸை நம்ம ரெகுலராக பண்ணும்போது இப்போ வீடியோவில் கட்டுறாப்பில் ஸ்பீடு வந்து நம்ம ஸ்கிப்பிங்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். க்ரூகர் ஸ்டெப் 1, ஃபஸ்ட்டு நேராக நின்றுட்டு ஹேண்டை சைடில் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ரைட் லெக் லிஃப்ட் பண்ணி ரைட் லெக்குக்குள்ளே ரைட் ஆண்டோம், லெஃப்ட் லெக் லிஃப்ட் பண்ணி லெஃப்ட் லெக்குள்ளே லெஃப்ட் ஆண்டோம், உள்ளே கொடுத்து லாக் பண்ணோம். இந்த எக்ஸசைஸில் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது ரைட் லெக் லிஃப்ட் பண்ணி ரைட் லெக் நீக்குள்ளே ரைட் ஹேண்டோட எல்போவும், லெஃப்ட் லெக் லிஃப்ட் பண்ணி லெஃப்ட் லெக் நீக்குள்ளே லெஃப்ட் ஹேண்ட் எல்போவும் லாக் பண்ணோம். இந்த எக்ஸசைஸ் வந்து மினிமம் வந்து ஈச் லெக்குக்கு 10 கவுண்ட் வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸ்டெப் 2, இந்த எக்ஸசைஸில் நம்ம ஸ்கிப்பிங்கை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸ்கிப்பிங் பொசிஷனில் நின்றுட்டு ஸ்கிப்பிங்கை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது ரைட் லெக் லிஃப்ட் பண்ணி ரைட் ஹேண்டை உள்ளே கொடுத்து லாக் பண்ணோம், திரும்ப ரிலீஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் லெக்கை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் லெக் லிஃப்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டை லாக் பண்ணோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக நீக்குள்ளே எல்போ போய் லாக் ஆகும். இந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஜம்ப் பண்ணும்போது ஸ்கிப்பிங் நம்ம காலில் சிக்காமல் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸசைஸுமே மினிமம் வந்து ஈச் லெக்குக்கு வந்து 10 கவுண்ட் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸ்டெப் 2, போன எக்ஸசைஸோட கண்டினியூ தான். போன எக்ஸசைஸ் மாதிரி ஸ்கிப்பிங்கை ஃப்ரெண்டில் கொண்டு வந்து லெக் லாக் பண்ணும்போது டோல, அதாவது லேண்டிங் லெக்கோட டோல வந்து ஸ்கிப்பிங்கை லாக் பண்ணோம். ஸோ அது நமக்கு ஜம்பிங் பண்ணும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் லெக்குக்கும் நம்ம அதே மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ ரைட் லெக் லிஃப்ட் பண்ணி ரைட் லெக்கில் லாக் பண்ணுறோம். இது நல்லா ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் லெக்குக்கு அடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் லெக் லிஃப்ட் பண்ணி லெஃப்ட் லெக்குக்குள்ளே ஹேண்டில் லாக் பண்ணிவிட்டு
லேண்டிங் லெக்கில் ஸ்கிப்பிங்கை வந்து லாக் பண்ணுவோம். இந்த எக்ஸசைஸ் மினிமம் வந்து இந்த காலுக்குமே 10 கவுண்ட் வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸ்டெப் 3, இந்த எக்ஸசைஸ் வந்து போன எக்ஸசைஸோட கண்டினியூ தான். இதில் வந்து ஸ்கிப்பிங் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது ஹேண்டை லாக் பண்ணி ஒரு ஜம்ப் பண்ணி சைட் ஸ்விங் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்கிப்பிங் பொசிஷன்லன்ட்டு ஸ்கிப்பிங் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது லாக் பண்ணி ஜம்ப் பண்ணி சைட் ஸ்விங் பண்ணிட்டு ஸ்கிப்பிங் வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். 1 ஸ்கிப்பிங் பொசிஷன்லேருந்து 1 ஜம்ப் லாக் சைட் ஸ்விங். இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு காலுக்கு மினிமம் வந்து 15 வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் லெக்குக்கும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸ்கிப்பிங் ஃப்ரெண்ட் கொண்டு வரும்போது கரெக்டாக வந்து நீக்குள்ளே எல்போ லாக் ஆகும்போது தான் ஸ்கிப்பிங் வந்து சிக்காமல் வரும். பார்த்திங்கன்னா தெரியும், சைட் ஸ்விங் ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில். ஸோ அதனால் நமக்கு சைட் ஸ்விங் தெரியும். இந்த எக்ஸசைஸ் இந்த காலுக்குமே மினிமம் 15 கவுண்ட் வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். குரூகர் டெக்னிக். இப்போ ரைட் லெஃப்ட்டு நம்ம மாற்றி மாற்றி வந்து ஸ்விங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்கிப்பிங் பண்ணிட்டு 1, 2 ஸ்கிப்பிங் பண்ணிட்டு ரைட் லெக் ஸ்விங் பண்ணிவிட்டு சைட் ஸ்விங் பண்ணிட்டு எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்கிப்பிங் பண்ணிட்டு லெஃப்ட் லெக் குரூகர் பண்ணிவிட்டு சைட் ஸ்விங் பண்ணிட்டு ரெண்டு ஸ்கிப்பிங். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக வீடியோவில் காட்டுறாப்பில் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணினாலே போதுமானது. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்கிப்பிங் வந்து நம்ம காலில் சிக்காது, ஹேண்டோட பொசிஷன் கரெக்டாக நம்ம வாட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம். இதுவே நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீடு இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம கொண்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்பீடாக பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் நம்ம எந்த அளவுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் ஸ்பீடை வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டெமினாக்கும் நம்மளோட ஸ்டெபிலிட்டிக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுற எக்ஸசைஸ். ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி 2 டெக்னிக்ஸ் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளோட ஸ்கில்லை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டெக்னிக்ஸோட நம்ம சந்திக்கிற வரைக்கும் JPMS சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.